ஸோ ஹாய் கைஸ் நான் உங்க இடத்துலேருந்து என்ன பானி ஸோ இன்றைக்கி சண்டே கெண்டே செஷன் ஸோ உங்களுடைய கேள்வி எடுக்குது என்னுடைய பதில்கள் ஸோ முதல் கேள்வி லைஃப் ஆஃப் யோகி அவர் என்ன கேட்குறாருனா காக்காய்க்கு வந்து இந்த மாமிசம் உணவாக படைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஸோ படைக்கிறதுனால ஒன்றும் அயர் போகிறது இல்லை ஏன்னா காக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு மாமிச பிரச்சனை தான் நம்ம ரோட்லேயே அசால்ட்டாக பார்ப்போம் நிறைய கறிக்கடை வாசலையும் அந்த காக்காயை உட்காந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதனுடைய உடலுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டால் அதனாலும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் வரப்போகிறது இல்லை ஸோ காக்காய்க்கு அதனால் எந்த பாதிப்பும் இல்லை இருந்தாலும் ஏன் நம்மளுடைய ஐதீகத்தில் சொல்லப்படுது அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய ஐதீகத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு என்னென்னா நம்மளுடைய இறந்தவர்கள் மூதாதையர்கள் ஸோ ஆன்ம ரூபமாக இருக்கக்கூடியவர்கள் உடல் எடுத்து நம்மளை இங்கே பூமியில் வந்து பார்க்கணுன்னா காக்கை ரூபமாக வருவார்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகத்தில் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது இந்த இறைத்தன்மைக்கு பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை இறைவன் அடி சேர்ந்தவர்களோ இவர்களுக்கு வந்து இந்த மாமிசம் அப்படிங்கிறது ஒவ்வாத ஒரு உணவு அப்படிங்கிறது நம்மளுடைய பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதனால தானோ என்னவோ இந்த மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம் மற்றபடி வேறு எந்த ஒரு அர்த்தமும் எனக்கு தெரியல தவிர ஆன்ம உடல் எடுத்தவர்களுக்கு ஆன்மவாக மாறியவர்களுக்கு இந்த பூலோக உணவுகள் அப்படிங்கிறது அவர்களுக்கு தேவைப்படாது அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளவும் மாட்டார்கள் ஸோ நீங்கள் வெஜிடேரியன் படைச்சாலுமே அதில் வந்து எந்த விதமான யூஸும் இருக்க போகிறது கிடையாது இப்போ இந்த மாமிசம் வைக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நிறைய இடத்துல வந்து இந்த படையல் படைக்கும் பொழுதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு வந்து சூருட்டு பிடிக்கும் அவர் சிகரெட்டு குடிப்பார் தண்ணி அடிப்பார் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் படைக்கிறதெல்லாம் இருக்குது அப்போ இது தப்புனா அதுவும் தப்பு பண்ணக்கூடாது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸஸ் அவ்வளோதான் இருந்தாலும் இதை யாருக்கிட்டையும் சொல்லி யாரையும் மாற்ற முடியாது மாறவும் போகிறதில்ல யாருமே அதை அப்படியே விட்டுற வேண்டியது உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை நீங்கள் செய்ய வேண்டியது தான் ரைட் அச்சராசம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன கேட்குறாங்கன்னா மெடிடேஷன் பண்ணால் நம்மளுடைய கர்மம் கிளென்ஸ் ஆகுமா அப்படிங்கிறாங்க அதாவது எப்படின்னா இந்த வேலை கிடைக்கிறது மேரேஜ் நடக்கிறதுக்கு டிலே ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரெகுலராக மெடிடேட் பண்ணால் நம்மளுடைய முன்வினை கர்மங்கள்லாம் கழிஞ்சு இதெல்லாம் சரியாகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இந்த தியானம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு நிலை அதாவது பிறவா நிலை கொடுக்கக்கூடிய இறைத்தன்மையிலிருந்து பிரிஞ்சு வந்தோம் மறுபடியும் அந்த இறைத்தன்மையாகவே மாறக்கூடியதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பயிற்சி முறையான தியானத்தை கொண்டு வந்து வேலை கிடைக்கிறதுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க உங்களை சொல்லி தப்பு இல்லை இன்றைக்கி ஆன்லைன் குருமார்களும் நிறைய காசு பிடிங்கிகளும் அப்படி தான் பண்ணிட்டாங்க தியானம் செஞ்சால் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் தியானம் செஞ்சால் வந்து மேஜிக் நிறையா பண்ணலாம் குழந்தை குட்டி நல்லாயிருக்கும் புருஷம் போட்டாட்டி சண்டை போடாமல் இருப்பீங்கன்னு அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க தப்பு இல்லை என்ன பண்ணுறது காலம் அப்படி ஆனால் அதுக்கு தியானம் பயன்படுறது கிடையாதுங்க இந்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியதே நம்மளுடைய இருந்த உண்டான ஒரு வார்த்தை சொல் வழக்கமே கிடையாது நம்ம அப்படியே சொன்னாலுமே அது கர்மம் அந்த அந்த வார்த்தையுமே நம்ம பெருசாக எங்கேயும் பயன்படுத்த மாட்டாங்க நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா செயல் சரிங்களா கர்மம் அப்படின்னு சொன்னால் செயல் கர்ம வினை செயல்னு ஒன்று செஞ்சு அதற்குண்டான வினைன்னு ஒன்று நடக்கும் கரெக்டு தானே எவ்ரி ஆக்ஷன் அஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வெள்ளக்காரர் சொன்னால் படிக்கிறோம் நம்ம ஆட்கள் சொன்னால் மு முட்டாளம் ஸோ கர்மம் அப்படின்னு சொன்னால் செயல் அப்போ ஒரு செயல் செஞ்சால் அதுக்கு உண்டான வினை அப்படிங்கிறது நடக்கும் இந்த செஞ்ச செயல் பல பிறவைகளாக நம்ம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் எப்படி ஞாபகம் எப்படி வரும் ஞாபகத்தின் மூலமாக வரும் அதை பொறுத்து தான் பிறப்பு அப்படிங்கிறத எடுக்கிறோம் அந்த பிறப்பு அப்படிங்கிறத எடுத்து தொடர்ந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த ஒரு ஒரு செயலும் நின்றுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும் இருந்தால் தான் பிறவா நிலை அப்படிங்கிறத அடைவோம் இதற்கு ஏதுவாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வித்தை ஒரு கலை அப்படிங்கிறதான் தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ தியானம் எதற்காக பயன்படுத்தப்படுது பிறவானிலை அடைவதற்காக பயன்படுத்தப்படுது அதை அப்படியே கொச்சப்படுத்தி இன்றைக்கி நிறைய இந்த உலகம் சார்ந்த விஷயங்களுக்காக இந்த தியானத்தை பயன்படுத்துங்கன்னு மாற்றிட்டாங்க ஏன்னா பிகாஸ் அப்படி பண்ணால் தான் மார்க்கெட் பண்ணாதான் நீங்கள் போவீங்க அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்திற்காக ஸோ இட் இஸ் அன் அன்ஃபார்ச்சுனேட் திங் எதுக்கு தியானத்துக்கு நமக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் உங்களுக்கு இந்த உலக விஷயங்கள் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் அதுக்கு முட்டி மோதி முன்னேறி போகிறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கணும் இந்த மாதிரி உன்னதமான ஒரு கலையை வந்து இந்த மாதிரி கொச்சையான ஒரு தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாய தோற்றத்துக்கெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தாதீங்க ரைட் ஓகே இப்போ எதுக்காக கர்மம் எப்படி கழியுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலை கர்மம்னு என்னென்னு பார்த்தோம் செயல்னு பார்த்தோம் இப்போ நம்ம ஒரு இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வேலைக்கு போகணும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறீங்க இல்லையா ஸோ அந் அது வந்து எங்கே எதுனா எந்த எது வச்சதை நம்ம கேட்குறோன்னா இந்த உடல் வச்சு தான் கேட்குறோம் ஏன்னா இந்த உடல் அசைஞ்சுக்கிட்டே இருக்குது உடல் தான் வேலைக்கு போகுது உடல் தான் கல்யாணம் பண்ணுது குழந்தை குட்டி பார்த்துக்குது இல்லையா அப்போ இந்த உடல் வந்து இந்த உடலை இயக்கிறது எதுன்னு அடுத்த கேள்வி கேட்கும்போது நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அப்போ இந்த தியானம் என்ன பண்ணுதுன்னா இந்த மனசை ஒருநிலைப்படுத்திடும் இந்த மனம் வேலை செய்யாமல் நிறுத்திடணும் இந்த மனசு ஏதாவது ஆசைப்பட்டு அது போகணும் இது வேணும் அங்கே போ இங்கே போன்னு சொல்லாமல் அது அமைதியாயிருச்சுன்னா இந்த உடல் எந்த வேலையும் செய்யாத பாட்டி பேசாமல் இருக்கும் அப்படியே இந்த உடல் வேலை செஞ்சாலுமே அது மேலே ஒரு பற்று இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்துடும் மனசு எப்பவுமே அமைதியாக இருக்கும் ஸோ செயல் நிற்கிறது அப்படின்னு சொன்னால் எந்த செயல் நிற்கிறது கர்மம் அப்படிங்கக்கூடிய அந்த செயல் நிற்கிறது எது நிற்கிது மனதனுடைய செயல் அப்படிங்கிறது நிற்கிது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல சொல்லப்படுறது அதற்காகத்தான் தியானம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு கலையை பயன்படுத்துகிறார்கள் சரிங்களா மேபி உங்களுக்கு இது அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்கலாம் கேட்குறதுக்கு பட் இதுதான் உண்மை ரைட் வருண் எயிட்டி செவன் ஐ அவர் என்ன கேட்குறாருன்னா செவ்வாய்க்கிழமைகளில் குளிக்கக்கூடாது ராத்திரி நேரம் நகை வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே ஏன் அப்படின்னு ஒன்றும் கிடையாதுங்க செவ்வாய் கிரகம் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் வரும் அதனால தான் நம்முடைய கலாச்சாரத்தில் ஏழு நாட்களுக்கு ஏழு கிரகங்களினுடைய பேர் வச்சுருக்காங்க அந்தந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அந்த நாளில் வரும் இப்போது செவ்வாய் செவ்வாய்க்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் நம்மளுடைய ரத்தத்திற்காக நம்மளுடைய உடலில் ஓடக்கூடிய அந்த ரத்தத்திற்கு ரத்தத்தை கட்டுப்படுத்துது அந்த செவ்வாயினுடைய சக்தியும் நம்மளுடைய ரத்தமும் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கலாச்சாரத்தில் சொன்ன ஒரு விஷயம் ஸோ இந்த குளிக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த தண்ணி மேலே சுடு சுடுதனியோ பச்சு துணியோ படும்பொழுது அந்த ரத்தத்தினுடைய ஓட்டம் சீர் இல்லாமல் ஒரு மாறுபாடான ஒரு தன்மை பெறும் ஸோ இதனால் உடல் ஏதாவது நோய் வர்றக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் குளிக்கிறதுனால தான் அந்த உடலுடைய ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது மாறுபடுமா ஆனால் கிடையாது நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்கனால அது மாறுபடும் இல்லை நீங்கள் ஏதாவது பயங்கர ஹைப்பராக சந்தோஷப்படுறீங்கனால அது மாறுபடும் சரியாக சாப்பிட்லேனாலும் மாறுபடும் சாப்பிட்ட உடனே எழுந்திரிச்சு வேலை செய்ய போனீங்கனாலும் மாறுபடும் நிறைய விஷயங்கள் இந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது மாறுபடுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது ஸோ குளியல் அப்படிங்கிற அந்த ஒன்றுனால தான் இது நடக்குதான்னு கேட்டால் இல்லை ஆனால் என்ன காலங்காத்தால் எழுந்திரிச்சோன்னா நம்மளுடைய முழு உடம்புக்கும் அதிகப்படியாக செய்யக்கூடிய அந்த ஒரு வேலை இந்த குளியல் அப்படிங்கிறது மேபி அதனால் சொல்லியிருக்கலாம் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர் அதனால் சொல்லியிருக்கலாம் தவிர இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழலுக்கு வெளியே போய்ட்டு வீட்டுக்கு வந்தால் எப்படா நம்ம குளித்தா நல்லா நிலமையில தான் இன்றைக்கி ஊர் இருக்குது இன்றைக்கெல்லாம் அதை பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க நாரி நச நசத்து போயிடுவோம் நம்ம வீட்டுக்காரமாக கூட பக்கத்தில் வராது ஸோ அதனால் வேறு வழி இல்லை அது அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க அவங்க வந்து இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாங்க நிம்மதியாக இருந்தாங்க அவங்களுக்கு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஸோ உடம்பு ஒரு சீராகவும் பலமாகவும் இருந்தது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க இன்றைக்கி நம்மளுடைய கால சூழலும் நம்மளுடைய ஓட்டமும் அந்த மாதிரி இல்லை ஸோ காலத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு சில மாறுதல்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அடுத்தது ராத்திரி நேரம் வெய்யை தாழ்ந்ததுக்கு அப்புறம் ஏன் நெக வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது எப்போ சொன்னாங்கன்னு பார்க்கணும் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி லைட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது விளக்கு எரியும் ஒரு சில வீடுகளில் அது கூட இருக்காது நார்மலாக அவங்களுடைய லைஃப் அந்த வெயில் தான் அவங்களுக்கு வெளிச்சம் அதுதான் வெளிச்சம் நிலவு வெளிச்சம் வெளிச்சோண்டா வெளிச்சம் வேறு எதுவுமே எக்ஸ்டர்னல் ஒரு லைட் சோர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது அப்போ அந்த நகரத்தை வெட்டி போட்டாங்கன்னா குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்த வாயில் ஓடுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது இல்லை சாப்பாட்டில் ஒழுகும் இல்லை ஏதாவது காலில் கையில் படம் இந்த எறும்புகள்லாம் அதை தூக்குறக்கு வரும் ஸோ வீட்டுக்குள்ளே எறும்பு வந்ததுன்னா வீடு நச நசன்னு ஆகி போகும் ஸோ இந்த மாதிரி உண்டான காரணங்கள்னால தான் அது வேண்டான்னு சொன்னாங்க ஏன்னா வெளிச்சம் இல்லை அது கீழே கிடந்தாலும் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்திற்காக தான் மெத்தபடி வேறு ஒன்றும் இல்லை தவிர இந்த நகம் முடியெல்லாம் பார்த்திங்கன்னா டெட் செல்ஸ்னால் ஆனது இதே இது வந்து அந்தந்த நம்மளுடைய எனர்ஜியை வச்சு தான் அது வளரும் சரிங்களா இதுக்கு வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்போ அந்த வெயில் வெளிச்சம் இருக்கும் பொழுது அதை வெட்டும் பொழுதும் அந்த எனர்ஜி லாஸ் அப்படிங்கிறது அதுக்கு இருக்காது பிகாஸ் அந்த சூரியனுடைய எனர்ஜி தான் நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கும் ராத்திரி நேரம் அது இல்லாமல் போகும் ஸோ அதனுடைய வளர்ச்சி தடைபடும் அப்படிங்கிறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம் ஸோ இது இது தெரியல இது வந்து யாராவது சயின்டிஃபிக்கலாக ஏதாவது ப்ரூவ் பண்ணாங்கன்னா சந்தோஷம் இது என்னுடைய கருத்து அவுட் ஆஃப் த நான் இதை சொல்கிறேன் ஸோ இருக்கலாமா இருக்கும் ஏன்னா நம்ம நம்மளுடைய மொத்த செயல்பாடுமே எனர்ஜினால தான் நடந்துகிட்டு இருக்குது ஒரு சக்தியின் ரூபமாக தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த வெயிலுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது நிலவுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது ஸோ இந்த உடல் சம்பந்தமாக எல்லா மாறுபாடுகளும் நல்லபடியாக நடக்கணும்னா சூரியனுடைய சக்தி தான் நமக்கு தேவை ஸோ அதனால தான் வெய்யை தாழ்ந்ததுக்கு அப்புறம் முடி வெட்டாத நகை வெட்டாதேன்னு கூட சொல்லியிருக்கலாம் நான் முதல்ல சொன்னால் அந்த சாப்பாடு விஷயம் குழந்தை விஷயத்தையும் எடுத்துக்குங்க இந்த எனர்ஜி விஷயத்தையும் எடுத்துக்கங்க ஸோ இதனாலெல்லாம் நம்மளுடைய பெரியவர்கள் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கலாம் அடுத்து நம்மளுடைய ஸ்கூல் கிட் நவீன் இன்ஃபென்ட் ஸோ அவங்க என்ன கேட்குறாருனா பைபிளில் வந்து மூணு கேள்வி கேட்குறாரு பைபிளில் தேவனாகிய நான் பிற தெய்வங்களை தண்டிப்பேன் அப்படின்னு போட்டிருக்கு எப்படி ஒரு கடவுள் இன்னொரு கடவுளை தண்டிக்க முடியும் அதாவது எரேமியா ஃபோ நாற்பத்தி ஆறு நீழ் இருபத்தி அஞ்சு அப்படி தானே சொல்லுவீங்க தப்பாக சொல்லியிருந்தேன்னு மன்னிச்சிருங்க நான் படித்ததில்லை எனக்கு அதை எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரில எரேமியா நாற்பத்தி ஆறு கீழ் இருபத்தஞ்சு இஸ்ரவேலின் தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் கூறுகிறார் தீப்ஸின் தெய்வமான அமோனை நான் விரைவில் தண்டிப்பேன் நான் ஃபார்வோன் எகிப்து மற்றும் அவர்களின் தெய்வங்களை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் ஹிஸ்டாரிக்கலில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதில் சொல்லப்பட்டது பாருங்க தீப்ஸின் தெய்வமாகி அமோனை நான் விரைவில் தண்டிப்பேன் ஃபார்வோன் எகிப்து மற்றும் அவர்களின் தெய்வங்களை தண்டிப்பேன் எகிப்தியர்கள் தங்களை வந்து தெய்வங்களாக கருதி கொண்டவர்கள் நாங்கள் தான் தெய்வம் எகிப்தியர்கள் மட்டும்தான் இறைவனுடைய பிள்ளைகள் எப்படி கிரேக்கத்துக்காரங்க சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் எகிப்தியர்களும் அவர்கள் வந்து தங்களுக்கு அடிமைகளாக பிடித்து வைத்திருந்தவர்கள் ஹீப்ரூ மக்கள் இந்த ஹீப்ரு மக்கள் தான் வந்து கிறிஸ்துவம் தொடங்குவதற்குண்டான ஒரு ஆதி குழுவாக இருந்தது ஹீப்ரு மக்கள் தான் இந்த இவங்களெல்லாம் இந்த தெய்வங்களை அழிப்புன்னு சொல்லக்கூடியதெல்லாம் பாருங்களேன் இந்த எகிப்து நாட்டு மன்னர்களை தான் வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் தெரியுது ஸோ ஒருவேளை கிறிஸ்துவர்கள் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியதில் வந்து உடன்பாடு இருக்குதுன்னு சொன்னாலும் இந்த ஹிஸ்டாரியன்ஸ் யாராவது இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாறுபாடான எதற்கு கருத்து இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏன்னா இப்போது குரான் எடுத்துக்கலாம் இல்லை பைபிள் எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த தெய்வமாக்குன்னு சொல்லும் பொழுது கூடவே ஹிஸ்ட்ரியும் சேர்ந்தே தான் வந்துக்கிட்டே இருக்கும் இவங்க தெய்வங்கள்னு சொன்னதை அந்த ஹிஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதில வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ ஒரு விஷயமாக பாருங்கள் ஏன்னா எகிப்தியர்கள் அந்த அரசர்கள் வந்து தங்களை தெய்வமாக தான் கருதுனாங்க ஹீப்ரூ மக்கள் வந்து அவர்கள் அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஒரு போர் நடந்தது ஹீப்ரூ மக்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் போர் நடந்து ஸோ அந்த அந்த பேச்சு தான் அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ரெண்டாவது கேள்வி சிவபெருமான் அகத்தியரை தெற்கு நோக்கி போ போக சொன்னதன் உண்மையான அர்த்தம் என்ன அது தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு நல்வழிப்படுத்தவா கைலாயம் வடக்கில்தான் இருக்கிறது என்று கூறி சிவனை வடநாட்டுக்கு உரியவர் என்று சிலர் சிலர் கூறுகிறார்கள் ஆனால் நம் நாட்டின் சொல்படி தென்னாடுடைய சிவனே என்றுதானே கூறுவார்கள் அப்படின்ட்டு இந்த இடத்துல சிவன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏகப்பறம் ஜோதியான ஸோ அனைத்தும் அனைத்து ரூபமாக வியாபித்து இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த இடத்துல சிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் தெற்கு நோக்கி போ அப்படின்னு சொன்னால் மேலேருந்து கீழவான்னு இருக்கும் இந்த இடத்துல இந்த திசை கொடுக்கக்கூடிய அந்த பேர்கள் அப்படிங்கிறதெல்லாமே வந்து ஒரு தாத்பரியமாக கொடுக்கப்பட்டதாக நினைச்சிங்க ஒரு விஷயத்தை விளக்கி சொல்வதற்காக நமக்கு புரிதலுக்காக சொல்லக்கூடிய விஷயமாக அப்படி பாருங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியான அந்த சிவம் அகத்தி ஈசனை கீழ் போ அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அகத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஈசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மா தான் அப்போ அந்த இறைத்தன்மையிலிருந்து அந்த உயிர் அப்படிங்கிறது பிரிஞ்சு கீழே வருது எங்கே வருது மேலேருந்து இருந்து கீழே வருதுன்னு பார்ப்போம் ஏன்னா பூமி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு சக்தி ரூபம் இருந்தோ கீழே வருது இப்போ இந்த மேல இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவன் வாழக்கூடிய இடம் இதெல்லாம் புரிஞ்சுங்க சாமி அப்படிங்கிறத இப்போ எங்கேயாவது மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காரான்னு கிடையாது அது ஒரு புரிதலுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சரிங்களா இப்போ மேலேருந்து கீழே வரோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்பொழுது அப்போ இந்த பிரம்மத்திலிருந்து அது பிரிஞ்சு இப்படி கீழே வருது வரும்பொழுது அந்த அகத்தி ஈசன்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மா அப்படி கீழே வருது கீழே வரும்பொழுது தென் திசை நோக்கி வருது இது என்ன பிறப்பிற்குண்டான ஒரு வழியாக சொல்லப்படுது ஆனால் அந்த கதையில் பாருங்களேன் அகத்தீசனார் இந்த இடத்திற்கு வந்தாலும் நான் இந்த இடத்தில் இருந்தும் உன்னுடைய திருநடனும் காண வேண்டும் திரு திருமணத்தை காண வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த இடத்துல திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கக்கூடியது இடகளையும் பிங்களையும் சேர்ந்து இருக்கும் பொழுது ஈசனை நாம் உணரலாம் கரெக்டு தானே அப்போ அகத்தீசனார் இந்த இடத்திற்கு வந்தாலும் கூட அப்படின்னா என்ன ஒரு ஆன்மா மனித பிறப்பு எடுத்தாலும் கூட அது இருந்த இடத்துல அந்த பிறப்பால் இருந்த இடத்திலிருந்தே அது இறைவனை உணர முடியும் உணர்வதற்கு வழி உண்டு அப்படின்னு சொல்லுவதற்குண்டான அந்த ஒரு தாற்பயம் தான் இந்த இடத்துல இருக்குது ஸோ அகத்தீசனார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல சொல்லக்கூடிய அகத்த ஈசன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மாவை சொல்லக்கூடியது தான் வேற என்ன தென்னாளுடைய இந்த இடத்துல வடக்கு தெற்கு அப்படிங்கிறதெல்லாம் இதற்குண்டான தாற்பயம் தான் தவிர உடல்னு எடுத்து வடக்கு தெற்குன்னு பார்க்கும்பொழுது பொழுது தெற்கு மூலாதாரம் ஸோ அதுதான் உண்டான அந்த ஒரு விஷயம் ஸோ இந்த மூலாதாரம்ங்கிறது கிரவுண்டு பண்ணோம் இந்த பூமியோட நம்மளை வந்து பிணைப்போட நிறுத்தி நம்மளை நிறுத்தி இருக்கோம் ஸோ இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா சுகதுக்கங்களோட நம்ம பிணைப்போட இருப்போம் திருப்பு திருப்பி இங்கே பிறந்துகிட்டே இருப்போம் இதிலிருந்து அந்த சக்தி ரூபம் மேலே போகும்பொழுது தெற்குலேருந்து இருந்து இப்படி மேலே போகும்பொழுது இறைவனை எங்கே போய் உணர முடியும் ஈசனை எங்கே போய் பார்க்கலாம் வடக்கில் பார்க்கலாம் எங்கே இங்கே தான் பயனில் கிளாண்டு வடக்கில் பார்க்கலாம் வடக்கு சென்று கங்கை நதியில் நீ வந்து கூலிக்கு உன்னுடைய அனைத்து பாவங்களும் தீருங்கிறது இங்கே இங்கே இரு சுரக்கக்கூடிய அந்த அமிர்தம் அதுதான் கங்கை வெள்ளை ந வெள்ள நேரத்தில் இருக்கும் மலையிலிருந்து கீழே விழுங்கு இதுதான் மலை இந்த மண்டை தான் மலை அங்கே இருக்கக்கூடிய அதுக்குள்ளேருந்து வரக்கூடிய கங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே ஈசன்கிட்டிருந்து வரக்கூடியது முடியிலிருந்து வருதுன்னு சொல்கிறாங்களே ஸோ இந்த உச்சி பொழுதுங்கிற சொல்கிறது இந்த இடத்துல பைனல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அந்த இன்றைக்கி வரைக்கும் அது டிஎம்டின்னு சொல்கிறாங்க பட் அது டிஎம்டி தானான்னு தெரியாது வெள்ளை நிறம் ஒரு திரவம் அது வரும்பொழுது நமக்கு எல்லா பாவங்களும் கழிந்து நம்ம இறைத்தன்மையை அடையலாம் இதெல்லாம் தான் சொல்லப்பட்டது இன்றைக்கி இது எல்லாத்தையும் கதையாக மாக்கி உருவமாக கொடுத்து படமும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க நம்ம ஆட்களும் உளுந்து உளுந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுருக்காங்க என்ன பையன் தெரியல பட் எனிவே இதுதான் அதனுடைய அர்த்தம் சரிங்களா மூணாவது கேள்வி ராமதேவர் நபிகள் நாயகம் பார்த்த குறிப்பு எதில் இருக்கிறது போகர் ஏழாயிரத்தில் இருக்குது நம்மளுடைய போகர் ஏழாயிரம் ப்ளேலிஸ்ட்லேயே அதில் போட்டிருக்குமே ஸோ ராமதேவர் உற்பவம்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு கீழே அந்த தலைப்பு கீழே வரும் ரைட் ஓகே அடுத்தது யூசர் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம் நம் மறுபிறவியில் நாம் என்ன தேர்வு செய்கிறோமோ அதன்படி தான் பிறக்கிறோம் என்றால் நாம் ஏன் எல்லையற்ற இன்ப வழி ஆர் கவலையற்ற பெரிய பணம் படைத்த வீட்டில் பிறவி என் பிறவி என்பதைத்தானே தேர்வு செய்வோம் எஸ் கரெக்ட் செஞ்சிருக்கலாமே ஏன் செய்யலை அவ்வளோதான் அதுதான் முக்கியம் ரெண்டு ரெண்டு இடத்துல எக்ஸாம்பிள் சொல்லிட்டுங்களா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் யோகா வாசிஷ்டம்லேயே இருக்கு வசிஷ்டர் சொல்கிறார் நீ இந்த நாடாளும் நாடு கூட இல்லை இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அரசனாகவும் நீ கேட்டுட்டு பிறந்திருந்தேன்னா பிறந்துருந்துருக்கலாம் நீ தான் நான் இந்த பிறப்பை கேட்டுக்கிட்டு பிறந்த அப்புறம் கேட்டுட்டு பிறந்தும் போட்டு அப்புறம் எதுக்கு புலம்புறேன் அப்படின்னு அப்படிங்கிறார் ஒரு இடத்துல சரிங்களா இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய இந்த ஆண்மூலக புத்தகங்களில் பார்க்கும்பொழுது என்ன சொல்லுது என்ன சொல்லப்படுது நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு தவறுக்காக நம்ம மனம் வருந்தி அதாவது இந்த உடல் எடுத்து இங்கே இருக்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறோம் எனக்கு அது தேவை இது தே சரி இது பாவம் தப்பு அப்படிங்கிற நிறைய கோட்பாடுகளுக்குள்ளே வரோம் இதெல்லாம் இப்போ சரியாக இருக்கும் ஆனால் இந்த ஆன்ம உடல் எடுக்கும் பொழுது உண்மையாலுமே சரி தவறு அப்படிங்கிறது நமக்கு எது அப்படிங்கிறது தெரியும் சரிங்கிறது என்றைக்கும் பிரச்சனை இல்லை சுகங்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த தவறு அந்த துன்பம் அப்படிங்கிறது வந்து நம்மால் பிறருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும் பொழுது அது வந்து நம்மளால் பொறுத்துக்கவே முடியாது அப்போ அதிலிருந்து மீண்டு வெளியே வரணும் நான் செஞ்ச தவறை வந்து நான் திருந்தி மேலே வரணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா நான் ஒருத்தனுக்கு செஞ்சேன்ல ஒரு தப்பு என்னால் பிறர் துன்பப்பட்டான் இல்லையா அந்த துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன் அதிலிருந்து அப்போ அதிலிருந்து ஒரு மனப்பக்குவத்தோடு நான் மீண்டு வெளியே வருவேன் அப்படிங்கிறதுக்காக அந்த பிறப்பெடுப்பாங்க இப்போ புரியுதுங்களா ஏன் வந்து நம்ம இந்த சுகமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வர்றதில்லைன்னு இன்னொரு காரணமும் இருக்குது சுகமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க ஜாலியாக இருப்பீங்க அப்போ துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான் அவங்கள ஆன்ம ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ இந்த காரணத்திற்காக தான் என்ன ஆன்மாவுக்கு ஆன்ம முன்னேற்றம் தான் முக்கியம் இந்த சுக வாழ்வு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அதனால அது துன்பமான வாழ்க்கையவே தேர்ந்தெடுத்துக்கிட்டு வரும் இந்த துன்பத்தினுடைய ரேஷியோ அவங்கவுங்க விருப்பப்பட்டதற்கு போல் இருக்கும் ஒருத்தன் பட்டு மோசமான கொடும்பாவியாக இருந்தோன்னா அவங்களுக்கு வந்து இதை எடுத்துக்கப்பா இதுதான் உனக்கு சரி அப்படிம்பாங்க இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அவங்க மாட்டேன்னு சொன்னாலும் ஓகே அவங்க ஒன்றும் தொந்தரவுகளும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல பட் இருந்தாலுமே இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஸோ எல்லா முடிவுகளுமே இவர்கள் எடுக்கக்கூடியது என்ன பின்னாடி அந்த ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க பணம் படைத்த வீட்டில் பிறந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எமோஷன்ஸானால ஆன இந்த உடல் தான் நமக்கு வந்து கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த முடிவு எடுப்பதற்குன்னு ஒரு சர்ட்டன் ஒரு லிமிட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் போலையே அந்த லிமிட் எது அப்படின்னு சொன்னால் பாவம் புண்ணியம் கர்மா அப்படிங்கிறது தான் போல் இந்த கர்மா இல்லை என்று சொல்ல முடியாது அவங்களே ஒரு டிக்ளரேஷன் பண்ணிட்டாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அதே போல் நம்ம பிறவையும் ஏதோ ஒரு சக்தி தானே நிர்ணயிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே நம்ம எடுக்கக்கூடிய முடிவு தான் சரிங்களா அந்த சக்திங்கிறது நீங்கள் தான் வேறு ஒன்றும் இல்லை எப்படி நம்ம பிறப்பெடுக்கிறோன்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ இந்த ஒரு பேசிஸில் தான் நம்ம வரப்போம் ஒரு சில ஆன்மாக்கள் நீ என்ன வேணால் இந்த 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 கஷ்டத்தினால எனக்கு பாடம் கிடைக்கும் அதெல்லாம் ஓகே எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் ஜாலியாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் அப்படி முடிவு எடுத்துகிட்டு வர ஆன்மாக்கள் இருக்கிறதாகவும் நம்ம வந்து பார்த்துருக்கமே அதே டெஸ்னி ஆஃப் சோல்ஸ்லேயே பார்த்துருக்கமே ஸோ இன்றைக்கி எத்தனை பேர் உங்களை சுற்றி காசு கோடீஸ்வரனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஏழ்மையான வீட்டில் இருந்தாலும் அவன மாதிரி சந்தோஷமே யாருமே இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஆட்கள் உண்டு ஸோ அப்படியே நம்ம வந்து முடிவுகளை எடுத்துகிட்டு தாராளமாக வர முடியும் அதே போல் அருணகிரிநாதருக்கும் வாரியாருக்கும் அருள் புரிந்தது எம்மருமான் முருக கடவுள்தானே அப்படின்ட்டு முருக கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல நம்ம இப்படி ஈசன்னு சொல்கிறோம் அனைத்தும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி பிரம்ம நிலை அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ அந்த இடத்துல ஈசன்னு சொல்லப்பட்டதற்குண்டான மறு பேர் மறு மொழி மறு சொல் அப்படி தான் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம உருவ கு உருவம் கொடுத்து வச்சுருக்கோம்ல முருகன் சொல்லிவிட்டு அப்படியெல்லாம் யாரும் கிடையாது எப்படி இந்த முந்தின கேள்வி பார்த்தோம்ல சிவபெருமான அகத்தியர் அப்போ இப்படி ஒரு தாற்பயத்துக்கு உருவம் கொடுத்தாங்க இல்லையா அது மாதிரி முருகன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உருவம் கொடுத்து வச்சுட்டோம் வேறு ஒன்றும் இல்லை போகர் ஏழாயிரம் பார்க்கும்போது முருகர் வந்து மனிதனாக பிறந்து அவர் வந்து சித்து நிலை அடைந்து ஒரு சித்தன் சைவ சமயத்தை பின்பற்றியவர்னு இருக்குது அதனால் எப்போ பிறந்தார் என்ன ஏதுன்னெலாம் தெரியல அப்படின்ட்டு போகநாதர் அது மனிதனாக பிறந்த ஒருத்தர் மக்களோடு வாழ்ந்த ஒருத்தர் அவர் நம்ம ராஜான்னு சொல்கிறோம் அதனால தான் இன்றைக்கி முருகன் வந்து நம்ம ராஜா என்னுடைய அரசன் முருகன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த முருகர் தான் இந்த ஞானியர்கள் பாடுற முருகர் கிடையாது புரிஞ்சுக்கணும் இந்த கொங்கு மண்டலம் அதாவது மலை சூழ்ந்து அதில் வாழ்ந்த குறிஞ்சி நில மக்களுக்காக அவர்கள் வந்து அந்த ராஜாவாக பார்த்தது முருகன் தான் அப்போ அவர்கள் அந்த ரூபத்திலேயே அந்த தெய்வத்தை காட்டினா தான் அவங்க வந்து வழிபடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த முருகனுங்கிற அந்த பேரை பயன்படுத்தினாங்க ஆனால் ஞானியர்கள் சொல்லக்கூடிய அந்த முருகன் அந்த எல்லையற்ற ஏகப்பரஞ்சோதியான அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சரிங்களா அப்போ அருணகிரிநாதர் வாரியருக்கெல்லாம் அருள் புரிந்த அந்த ஒரு ஒளி ரூபமாக வந்தவர் ஸோ ஞான உபதேசம் கொடுத்தவரெல்லாம் அந்த அந்த முக்தி நிலை அடையும்பொழுது நான் அந்த ஞானம் அப்படிங்கிறது தானாகவே வரும் அதெல்லாம் போகிற ஏழாயிரம் திருமந்திரத்துலலாம் நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் அந்த டேட்டா ஆட்டோ டவுன்லோட் ஆகும் அப்படியே என்ன நம்ம யாருங்கிறத நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொழுது சரிங்களா ஓகே ராமமூர்த்தி ராமமூர்த்தி அவர் என்ன கேட்குறாருனா என்ன எதைத்தான் பின்பற்றுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது ஆரம்பத்தில் இப்படி தான் கேட்குறாரு எதைத்தான் பின்பற்றுறதுன்னு ஒரு ஒரே குழப்பமாக இருக்குது எதிலும் எண்ணங்களிலும் உறவுகளும் எதிலும் பின்பற்ற பிடிப்பற்ற நிலையை முக்தி என்கின்றனர் எண்ணங்களின் விழில் ஓ ஓகே ஓகே எந்த எண்ணமும் நமக்கு வெளியே வராமல் எந்த ஒரு உறவுகள் மேலையும் பிடிப்பில்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை தான் முக்தி அப்படின்னு ஒரு ஒரு சாரார் சொல்கிறாங்க எண்ணமற்ற நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் வந்து பெருஞ்சோதி நிலையே முடிவு என்கிறார் ஒருவர் நீ செய்து கொண்டிருக்கும் பகவானையே ஒரு கற்பனை தான் என்கிறார் எதை பிடித்து கொண்டாலும் அது ஒரு கற்பனை என்கிறார் ஸோ நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறேன் இது இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிற வேலைங்க நான் வந்து இந்த எத்தத்துன்னா பித்தம் தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போகும்பொழுது இங்கே ஒரு பத்து நாள் போகிறது இங்கே என்னமோ நான் தேடி வந்து ஒன்றும் இல்லை என்னமோ சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கியா அப்போ அங்கே போவோமே அங்கே போய் ஒரு பத்து நாள் இருக்கிறது அதுவும் நமக்கு ஒன்றும் பிடிப்பு வர மாதிரி இல்லை இதை விடுவோம் அப்போ இன்னொரு இன்னொரு விஷயத்துக்கு போவோம் அது ஒரு பத்து நாள் இருக்கும் இதுக்கு ஒரு எல்லையே கிடையாது அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு நமக்கு வந்து நோகாமல் நோம்பு பண்ணோம் உடனே போனோன்னே எனக்கு எல்லாமே நடக்கணும் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் மாறிடுச்சே ஆகணும் வேறு வழியே இல்லை சரிங்களா இப்போ எதையாவது ஒன்றை பின்பற்ற இப்போ நீங்கள் சொன்னீங்களே இத்தனை விஷயம் இது எதையாவது ஒன்றை பின்பற்றி அது என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க ஏன்னு சொன்னாங்கன்னு அந்த ஒரு ஆராய்ச்சி குணத்தோடு ஒரு தெளிவு அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா எல்லாருமே ஒன்றே விஷயத்த தான் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் ஸோ எதாவது ஒன்றை ஃபோக்கஸ்டாக உண்டான தெளிவு அப்படிங்கிறது கிடச்சா போதும் அப்படி இல்லைன்னா ஊரெல்லாம் சுற்றி பார்த்து ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு மறுபடியும் ஒரு தெளிவுங்கிறது கிடைக்கும் என்னுட்பட நிறைய பேர் இந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இப்படி ஊர் ஊரா சுற்றி செருப்படி தின்னு தேவையில்லாதெல்லாம் கற்றுக்கிட்டு எல்லாம் வேண்டாததெல்லாம் பண்ணி புத்தியும் உடம்பையெல்லாம் கெடுத்துக்கிட்டு திருப்பி எல்லாமே தேவையில்லைன்னு சொல்லி அமைதியாக வந்து உட்கார்ந்த ஆட்களும் உண்டு தெரியும் எனக்கு அப்படிப்பட்ட ஆட்களையும் அதெல்லாம் தேவையில்லை என்ன அந்த சுற்றுன வயசு கொஞ்சம் சின்ன வயசாக இருந்தது இன்றைக்கி அமைதியாக உட்காரும்போது ஈஸியாக இருக்குது கொஞ்சம் பெரியவங்க அப்படின்னு சொன்னால் இந்த சுற்று சுற்று கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் எல்லாருமே சொன்னது ஒரே விஷயந்தான் உலகம் உடல் நிலையாதது ஆன்மா நிலையானது இந்த ஆன்மா பிறவா நிலை அடைவதற்கு என்ன மற்ற ஒரு நிலை இருக்க வேண்டிய ஏன்னா பிடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இங்கே பிறக்க வைக்குது பிடிப்பற்ற ஒரு நிலையில இருந்தால் பிறக்க மாட்டேங்குது எல்லா ஞானியர்களும் இதே தான் சொன்னாங்க ஆனால் என்ன அவங்க 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 அவங்களுக்கு ஏற்ற பாணியில சொன்னாங்க கால சூழலுக்கு ஏற்றார் அவங்க சொன்ன விதம் அப்படிங்கிறது வித்தியாசமா இருந்தது வேற ஒன்றும் இல்லை வள்ளலார் பாடினார் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாடுனா இரநூறு இரநூறு இரநூத்தம்பது வருஷம் இருக்குமா முன்னாடி பாடினார் அன்னைக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறையும் அவர் சொல் பயன்படுத்திய அந்த சொல் வளமும் இன்றைக்கே நமக்கு புரிய மாட்டேங்குது வெறும் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பேசினதே இன்றைக்கி நமக்கு புரிய மாட்டேங்குது ஏன் வந்து அவர் சோதினு சொன்னார்ன்னே நீங்கள் நிறைய பேருக்கு புரியறதில்ல அந்த ஒரு விளக்க பற்ற வச்சுட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு இரநூறு வருஷத்துக்குள்ளேயே இத்தனை குழப்பம் வரும் பொழுது நம்ம எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நம்ம பொறுமையாக இருந்து அலசி ஆரஞ்சு வாதா தான் தெரியும் அதுக்கு நம்ம மெனக்கெடணும் அட்லீஸ்ட் நீங்கள் எங்கள் ஊர் ஊரெலாம் சுற்றுலேனாலும் ஏதோ ஒன்றை பிடிச்சிக்கிட்டிங்கனாலும் அது ஒன்று என்னன்னு படிக்க படிக்க அது நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்போ தொடர்ந்து தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும் தேடல் தான் நம்மளை பர வைக்கும் ஸோ இது நீங்கள் பண்ணாத வரைக்கும் இப்படி ஒரு ஒரு இடத்தையாக பார்த்துக்கிட்டு நுனிப்புள் மேய்ஞ்சிட்டே இருந்தால் ஒரு பயணம் கிடையாது அது உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் அதில் உங்களை ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வந்து நிறுத்தவே நிறுத்தாது ஸோ அதை கவனமாக இருக்கணும் அடுத்தது அருணா ஷிபானே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்மளுடைய கர்மம் அப்படிங்கிறது வந்து எப்படி நிலைப்படுது ஏன்னா இப்போ நம்ம இந்த பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அது பார்த்தோம் இல்லையா நம்ம நினைக்கிற போல் நம்மளுடைய வாழ்நாள் உடல்நிலை மனோநிலை இது எல்லாத்தையுமே சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு முரண்பாடாக இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க முரண்பாடு இல்லைங்க கர்மம் அப்படின்னு சொன்னால் செயல் நர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை இல்லையா நம்ம முதல்ல ரெண்டாவது கேள்வி என்னவோ பார்த்தோம் இல்லையா கர்மம் அப்படின்னு சொன்னால் செயல் நர்த்தம் முந்தின ஏதோ செஞ்ச உண்டான வினையினால் நமக்கு இந்த பிறப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு உடல் மனம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு எதை பொறுத்து இது ஏற்படுது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஞாபகங்கள் ஆனால் இந்த பக்கம் பிறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஞாபகமே வந்தது அப்படின்னு கேட்டால் அது இந்த உடலுக்கு உண்டான மூளைக்குண்டான ஞாபகங்கள் ஆன்மாக்கும் அதே போல் ஒரு நினப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதுதான் நம்மளை தொடர்ந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது முன்னாடி சுமந்துக்கிட்டு இருக்கிற மூட்டை ஒன்றும் பண்ண முடியாது அது எப்போ வேணாலும் விட்டுலாம் அது என்னால் விட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு யோசனை நமக்கு வரணும் அதுக்கு தான் இந்த பிறவையில் நமக்கு okay. இந்த அறிவு அப்படிங்கிறது இருக்குது அதுதான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஓகே எனக்கு புரியுது நான் வந்து ஒரு சில விஷயங்கள் மேலே ஈடுபாடாக இருக்கேன் எனக்கு அந்த சுகதுக்கம் அப்படிங்கிறது வருது அப்போ இதனால் நிலையானதா அப்படின்னு தான் பார்க்கும்போது இல்லை அப்போ நான் ஏன் துக்கத்துக்கு போகும்பொழுது நானே பாதிக்கப்படுறேன் இதனால் எந்த பயனும் இல்லை சுகம்னு வரும்பொழுது அது நிலை இல்லைன்னு தெரிஞ்சாலும் அந்த சுக நினப்பை நான் ஏற்படுத்திக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய உடலும் என்னுடைய வாழ்நாளாம் என்னால் சரியாக வச்சுக்க முடியும் நல்லா இருக்கே இது பாசிட்டிவான ஒரு விஷயம் தானே ட்ரை பண்ணலாமே முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க நடக்குது பிடிச்சிக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஆட்கள் அதைத்தான் வந்து தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த எல்லாத்தையுமே பாசிட்டிவாகவே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அவங்க கண்ணுக்கு நெகட்டிவாக எதுவுமே தோணாது ஸோ அப்படி போய் 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 என்ன நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ நினைக்காமல் நம்மளால் இருக்க முடியுமா நினைக்காமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க நினப்ப நிறுத்துனாங்க இன்னும் அபரிமிதமாக அந்த சக்தி உணர்ந்தாங்க அப்படின்னு நின்ட்டாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைங்க ஸோ இது வந்து அலைன் ஆகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை கர்மம்னா செயல் அப்போ என்னுடைய செயல் நடக்க நடக்க அதற்குண்டான வினை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் நல்ல செயல் செய்கிறேன்னா நல்ல செயல் நடக்கும் வினை வரும் கெ கெட்ட செயல் செய்கிறேன்னா கெட்ட வினை நம்மகிட்ட வரும் இப்போ இந்த செயல் அப்படிங்கிறது உடலால் செய்யப்படுவதில்லை உடல் வெறும் ஒரு இயந்திரம் தான் இது ஒரு இது ஒரு வெறும் ஒரு வண்டி தான் வண்டி ஓட்டுறவனை தான் பிடிக்கணும் வண்டி ஓட்டுறவன் யாருன்னா நம்மளுடைய மனசு அப்போ தானே இந்த பிகமிங் சூப்பர் நேச்சுரல் சொல்கிறது இதே தானே நம்மளுடைய ஞானியர்கள் சொல்கிறது நீ என்ன நினைக்கிறீங்க நினச்சபடி தான் நீ இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இங்கே இங்கே கர்மன்னு ஒன்று நிலவே இல்லை கர்மம்னா என்ன செயல் உங்களுடைய செயல் சரியாக போச்சுன்னா தூக்கிட்டு இருக்கிற மூட்டையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக விட்டுருவீங்களே முடிஞ்சது ட்ரை பண்ணி பாருங்கள் லைஃப் ஆஃப் யோகி அந்த தம்பி என்ன கேட்குறாருன்னா அவர் ஒரு போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட் சரிங்களா ஸோ லைஃப்பில் ஜெயிச்சு ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக வரணும்னு ஆசையில் இருந்தேன் பாஸ்டன்ஸ் இருந்தேன் ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆசைப்பட்டு என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிடுச்சு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு தாட் வருது இது ரியல் லைஃப் கிடையாது அப்படிங்கிறது தோணுது இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அதுதான் உண்மைன்னு புரியுது அதை நோக்கி போயிருன்னு மனசு சொல்லுது ஆனால் நூறு சதவீதம் அதை நோக்கி போகிறதுக்கு எனக்கு தைரியமும் இல்லை இந்த வேர்ல்டு மேலே வேர்ல்டு லைஃப் மேலே வந்த வெறுப்பு வெறுப்பாக இல்லை அது எனக்கு வந்த பக்குவமானு தெரியல நீங்களே சொல்லுங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்கிறது சரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி நீங்களே தான் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிஎம்டபிள்யூ காரை வச்சு கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்ததுன்னா இப்போ அந்த பிஎம்டபிள்யூ காரை விட்டு போட்டு நீங்கள் போர்ட்ரேட் ஆர்ட்ரிஸ்ட்டுன்னு கேட்குறீங்க கேள்வி ஒன்று தான் பொருள் மட்டும் மாறினதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ அன்றைக்கி என்ன பதில் சொன்னால் அதையே தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் நீங்கள் பிஎம்டபிள்யூ கார் வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனையாக போகிறதில்ல நீங்கள் பெரிய போர்ட்ரட் ஆர்டிஸ்ட் ஆனாலும் அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறதில்ல காரணம் என்ன ஆன்மீகங்கிறது மனப்பக்குவம் இந்த உலகத்துக்கு நம்ம பிறந்துட்டோம் இந்த உடலுங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு இப்படி அப்பா அம்மாங்கிறது அவங்க இருக்காங்க நம்மளுடைய வாழ்க்கையில் எதாச்சியாக நடந்த நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம ஒத்துக்கவும் செஞ்சிட்டோம் அப்போ எதாச்சியாக நடந்ததை ஏன் நீங்கள் உதாசீனப்படுத்தணும் போட்டுவிட்ட டெஸ்ட் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்க வாழ்நாள் இங்கே இருக்கிற வரைக்கும் இருக்கணும் இல்லை சோத்துக்கு வேணும் இல்லையா அதுக்கு நம்ம சம்பாதிக்கணும் இல்லையா அப்போ அதற்குண்டான வேலையை நம்ம செய்யணும் இல்லையா நீங்கள் பெரிய போட்டுவிட்ட ஆர்டிஸ்ட் ஆகுங்க இந்த உலகமே உங்களை தூக்கி போச்சு கொண்டாடிட்டோம் அதனால் என்ன அது மேலே உங்களுக்கு பிடிப்பு இல்லாத வரைக்கும் இந்த உலகத்தில் வந்து உங்களுக்கு திருப்பி மறுபிறப்பு அப்படிங்கிறது வராது அதுதானே ஸ்பிரிச்சுவாலிட்டி எத்தனை கதை பார்த்துட்டோம் நம்ம ஜனகரை பற்றி பார்த்தோம் சூ சூடு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூடாலை சிகித்வஜன் பார்த்தோம் அடுத்தது கசன் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ இத்தனை விஷயம் பார்த்துமா உங்களுக்கு இன்னும் புரியல ஏதாச்சியாக வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் நடக்குது அது ஏதாச்சியாக தான் நடந்தது நான் ஏன் அது மேலே பற்றுங்கிறத வச்சுக்கணும் ஆனால் ஒரு சில விஷயம் தேடி போனேன் ஒரு சில தேடி போகாமல் எங்கள்கிட்டயே வந்தது எதா இருந்தால் வந்தது வந்தபடி நம்ம வாங்க அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறேன் எனக்கு அது அது இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்று தான் வந்தது இருந்தது இருக்கிற வரைக்கும் ஓடிட்டோன்னு ஓட வேண்டியது தானே இதில் போய் என்ன இருக்குது அதனால் பெரிய போட்டுற ஆர்டிஸ்ட் டெஸ்ட் ஆகணும்னா ஆகுங்க சரிங்களா நீங்கள் ஆக முடியல என்னால் பெண் பிஎம்டபிள்யூ வாங்க முடியல அதனால அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் வெறுப்பு அது அது பக்குவம் கிடையாது அது வெறுப்புனால் வந்த ஒரு விஷயம் அதற்கு நம்ம சொல்லிக்கிற சப்பக்கட்டு சாக்கு தான் வந்து இந்த ஆன்மீகம்ங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேர் வெறுப்பு தான் ஆன்மீகம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது இல்லை ஆன்மீகம் வெறுப்பெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அமைதியான ஒரு மனோநிலை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போது பிஎம்டபிள்யூ வாங்குங்க போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட் ஆகுங்க என்னை ஒரு பெரிய போட்டா பிடிச்சி கொடுங்க உங்களுடைய பிஎம்டபிள்யூவில் என்னை நல்ல ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போங்க ஜாலியாக இருக்கும்ல நம்மளுடைய சப்ஸ்கிரைபரையும் வர சொல்கிறேன் எல்லாத்தையும் ரவுண்டு கூப்பிட்டு போங்க என்ன இதெல்லாம் என்னங்க இருக்குது ஜாலியாக இருங்க நீங்கள் ஆன்மீகம் வந்து கிழக்கால போகுது ம உலக வாழ்க்கை மேற்கால போகுதுன்னெலாம் கிடையாது ரெண்டு ஒன்று தான் ரெண்டு ஒரே நேர்கோட்டில் ஒட்டுக்காக தான் பயணிச்சுக்கிட்டு இருக்குது நம்ம இவ்வளோ செய்தி பார்த்தோன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ இத்தனை செய்தி பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த குழப்பம் வருது அப்படின்னு சொன்னால் அதில் புரிதல் இல்லை இன்னும் நீங்கள் இன்னும் தெளிவாக ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் சரியா ஸோ அதனால் இது நிலை இல்லாததுங்கிறது உங்களுக்கு இல்லை ஆனால் இருக்கிற வரைக்கும் இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக நீங்கள் போட்டு ஆர்டிஸ்ட்னால் ஆகுங்களேன் சந்தோஷம் தானே இதுன்னு ஓய் இருக்குது ரைட் வாழ்த்துக்கள் ஓகே நம்ம அந்த ஜோ டிஸ்பென்சி அந்த நம்ம ஜெனட்டிக்லாம் நம்ம விஷயங்கள் மாற்ற முடியும் நம்மளுடைய உடலில் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த வீடியோவுக்கு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க ஸோ இட்ஸ் நாட் அ கொஸ்டின் அவங்க சொன்ன அந்த செய்தி நான் சொல்கிறேன் சாந்தி மணி மாறன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதில் இருதய அடைப்பு நீங்கள் ஆன்ஜியோ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கப்பட்டதால் நான் காலை எழுந்து தியானம் செய்து இன்று இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறேன் மனதே மருந்து நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ பை இம்ப்ளைடு விஷயம் அவங்க எனக்கு தெரிஞ்ச என்ஜிஓ செஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கிறேன் அந்த தியானம் செய்து மனசை ஒருநிலைப்படுத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சதுனால ரெண்டாயிரத்து ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் நல்லா இருக்கேங்கிறாங்க ஸோ டாக்டர் ஜோடிஸ் பென்ஜா சொன்ன அந்த விஷயமும் பாருங்கள் நம்மளுடைய ஆட்களில் ஒருத்தவங்க ரியல் லை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க விச் இஸ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் கமெண்ட் ஓகே முயற்சி பண்ணி பார்ப்போம் இல்லையா எல்லோரும் ரைட் சிவனடியார் ஜெகதீஷ் அவர் என்ன கேட்குறாருனா வஷிஷ் வந்து ராமர் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வச்சுருந்தார் பட் போகர் வந்து ராமர் ஒரு ஃப்ராடுன்னு சொன்னாங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாரு அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த காலகட்டங்களில் அதை வாழவில்லை ஸோ அதனால் எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் லாஜிக்கலாக யோசிச்சு பார்ப்போமே நம்மளுடைய புராணங்கள் சொல்லப்பட்ட ஒரு கதாபாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே அவங்க நிஜமாக வாழ்ந்தாங்களா அப்படிங்கிறத நமக்கு தெரியாது ஒன்று ஃபஸ்ட்டு விஷயம் ஓப்பனாகவே அதை ஒத்துக்கிட்டே ஆகணும் அவங்க உண்மையெல்லாம் வாழ்ந்தாங்களான்னு நமக்கு தெரியாது இது வந்து முழுக்க முழுக்க நமக்கு நல்ல செய்தி சொல்லணுங்கிறதுக்காக ஒரு கற்பனை கதாபாத்திரமாக கூட இருக்கலாம் தெரியாது நமக்கு அதெல்லாம் நம்மளுடைய நம்பிக்கையை பொறுத்து ஸோ இருந்தாங்களான்னு தெரியாது ஒன்று இன்னொன்று ஒருவேளை வாழ்ந்திருந்திருக்கலாம் சரிங்களா ஒரு வேளை இருந்திருக்கலாம் ஆனால் இந்த கதைகளில் சொல்லப்பட்ட அளவுக்கு பயங்கரமான ஒரு இதெல்லாம் இல்லாமல் நார்மலாக ஒரு லைஃப் வாழ்ந்துருக்கலாம் அவர்கள் வந்து அவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இப்போ நம்மளுக்கு முருகர் மாதிரி வடநாட்டில் ராமர் அப்படிங்கிறவர் இருந்தார் ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்போ அவருக்கோ ஒப்பாவே அவர் என்ன மக்கள் மரியாதையை வச்சுருக்காங்களே இப்போ அவர் அந்த அந்த வாழ்க்கையோடவே அவர் பேரை பயன்படுத்தி அந்த கதை ரூபத்தை இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி கொஞ்சம் புஷ்டப்பாக அப்படி பில்டப்பெல்லாம் பண்ணி கொஞ்சம் பெருசாக ஒரு கதை ரூபத்தில் கொடுத்தா மக்களுக்கு இன்னும் உதவிகரமாக இருக்கும்னு கொடுத்துருக்கலாம் ஒன்று மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒன்று என்ன பார்த்தோம் அந்த மாதிரி ஆளே இல்லை ஒன்று வந்து ஆள் இருந்தாங்க பெருசாக ஒரு வந்து பயங்கர பூதாகரமாக ஒன்றும் இல்லை மூணாவது பார்த்திங்கன்னா இதில் சொல்லப்பட்ட ஆட்கள் இருக்காங்க பார்த்திங்கன்னா இவர்கள் அத்தனை பேருமே ஒரே ஆள் தான் குறிக்குது அப்படிங்கிறது கிடையாது நிறைய அகத்தியர் உண்டு நிறைய அவையார் உண்டு நிறைய திரு திருவள்ளுவர் உண்டு உங்களுக்கு யாரை போய் என்னென்னு சொல்லுவீங்க முருகரே வந்து அரசராக வாழ்ந்தாருங்கிறதுக்கும் ஒரு இது இருக்குது ஞானியர்கள் சொல்லக்கூடிய அந்த முருகர் வந்து சோதி படிவானவர் ஸோ அவர் வந்து மேலே இருந்து வந்தார் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அவர் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஞானம் வந்ததுன்னு சொல்லி ஸோ அந்த ராஜாவையும் எங்கே போய் சோதி படிவானவனே சொல்ல முடியும் ஸோ இப்போ இது வேறு இது வேறு அப்போது இந்த மாதிரி பார்க்கும் பொழுது பல ராமர் இருந்திருக்கலாம் இதில் எந்த ராமர் வந்து ஒரு இடத்துல போகர் வந்து நானே ராமராக பிறந்தனே சொல்கிறாரு அப்போ இது எங்கே நடக்குது அப்போ இவர் போகரே வந்து தன்னுடைய ஏழாயிரத்தில் கிராமர் தான் வந்து இந்த போரில் தோத்தார் அப்படின்னு சொல்கிறாரு அனுமான் வந்து வானர படையை தான் கூப்பிட்டு போனார்னு சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி அந்த அதுக்கு சண்டை பழக்கி கொடுத்து கூட்டிகிட்டு போனதெல்லாம் வந்து சொல்கிறாரு அப்போது இது இங்கே இங்கே என்னமோ நடந்துருக்கு ஹிஸ்ட்ரி என்னமோ நடந்துருக்குங்க நான் ஸ்கூல் படிக்கும் போது நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் மனுஷன் தோன்றணும் அதுவும் நாலாயிரம் வருஷத்துலேருந்து தான் இருந்து பரிமாணமே வந்ததுன்னே இங்கிலீஷ் சொன்னான் அதுதான் நான் பாடமாகவே படிச்சிருக்கேன் இங்கே இன்றைக்கி எடுத்து பாருங்க நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் கழிவுகாதியாக ஐயாயிரத்தி நூற்றி சொச்ச வருஷம் ஆகிப்போச்சுங்க ஸோ அப்போ ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த பஞ்சாங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போது நம்மளுடைய க இடைச்சங்கம் அதுவே நாலாயிரம் வருஷமாக என்னமோ இல்லை ஓடிக்கிட்டு இருக்கே அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் மக்கள் வாழ்ந்தாங்களே ஏன்னா வெள்ளக்காரன் என்ன சொல்கிறா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் பரிமாணம் வளர்ச்சியாக ஆரம்பிச்சுங்கிறான் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குற படிக்கிற தெரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாமே எதுவுமே ஊர்ஜிதமானது அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது நம்புறவனுக்கு நாராயணன் நம்பாதவன் அது என்ன இது அது அப்படி சொல்ல மாட்டாங்க அது என்ன சொல்லுவாங்க தெரியல நம்புறவனுக்கு வந்து என்னமோ நம்புறவனுக்கு நாகராஜனா என்னமோனு சொல்லுவாங்க நம்பாதவனுக்கு யமராஜன் அப்படிமாங்க தெரியுமா அந்த அந்த கோப்பு தான் சிவனை வச்சு அந்த ஒரு பேர் சொல்லுவாங்க நம்புறவனுக்கு நடராஜன் நம்பாதவனுக்கு யமராஜன் அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் உண்மைன்னு நம்மளும் நினச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் ராமாயணம் நடந்து ரெண்டு லட்சம் வருஷம் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு இருபது நாயிரம் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு நாலாயிரம் வருஷம் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு ராமாயணம் வடதேசத்தில் தான் நடந்தது ராமாயணம் தென் தேசத்தில் தான் நடந்தது மகாபாரதம் வந்து மத்திய பிரதேசம் அந்த ஒரிசா நடத்துல நடந்தது தாமிரபர்ணியாத்துக்கிட்ட தான் நடந்தது எத்தனை இருக்குது தெரியுமா இதெல்லாம் ஒரு ராமாயணம் வந்து இந்த இந்த நாடு பூரா பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி சொச்ச ராமாயணம் இருக்குது மன்னர் மன்னனுடைய அந்த ஆராய்ச்சியெல்லாம் எடுத்து பாருங்க ஆயிரத்தி சொச்சம் ராமாயணம் இருக்குது ஒன்றுக்கு ஒன்று நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்போ ஒருத்தர் கதையை எப்படி இத்தனை மாற முடியும் இல்லையா ஸோ நம்ம வந்து நமக்கு ஊர்ஜிதமாக தெரியாத ஒரு விஷயத்த நம்ம அதுதான் அப்படின்னு நம்பிட்டு எதுக்கு சண்டை போடுறோன்னு ஒரு அர்த்தமே இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அப்போ இதெல்லாம் உதாசீனப்படுத்தி புறக்கணிச்சிடலாமான்னா முடியாது ஏன்னால் அதில் நிறைய நல்ல செய்திகள் உண்டு ஸோ இந்த நான் பெரியவன் நீ பெரியவங்கிறது எல்லாத்தையும் விட்டு போட்டால் அந்த கரு என்ன அது என்ன நல்லது சொல்ல வந்திருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக வாழலாம் ஒன்று பிறவானிலை அடையலாம் ரெண்டு இது ரெண்டில் எதை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிறோமோ அதுதான் சரி அதை விட்டு போட்டு இவங்க இருந்தாங்களே இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணுறதோ இல்லை இவங்க வந்து இது இவன் தான் பெரியாள் இவன் தான் பெரியாள்னு சொல்லக்கூடிய அந்த சண்டைக்கு போகிறதுங்கிறத அர்த்தமே இல்லை நான் அந்த முருகர் பற்றி அந்த வீடியோ போட்டேன் இல்லையா அந்த ராமர் இதை பற்றி சொன்னேன் நான் என்ன சொல்ல வந்தேனே நிறைய பேருக்கு புரியல சரி நானும் விட்டுட்டேன் நான் அதனால் அதனால் இந்த இந்த சண்டை பொருளெலாம் அர்த்த அவசியமோ அர்த்தமோ கிடையாது நல்ல எதுன்னு சொன்னாங்களோ அதை வந்து தெரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறதா பெட்டர் அடுத்து கேள்வி ஹனுமான் வந்து ரியலாக ஃபிக்ஷனான்னு கேட்குறீங்க கோரக்கநாதருடைய சந்திரகள் எழுதி பார்க்கும்பொழுது பொழுது ஹனுமாரினுடைய உதவியினால்தான் சித்தர்கள் அனைவருமே காற்றில் பறக்கிறாங்கன்னு அவர் எழுதியிருப்பார் ஸோ அந்த இடத்துல சொல்லக்கூடியது வந்து அவர் வந்து நம்மளுடைய வாசி மூச்சை தான் வந்த அந்த இடத்துல சொல்கிறார் அதனால தான் நம்முடைய கதைகள்லையுமே ஹனுமாரை வாயு மைந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அதுதான் நம்ம விடக்கூடிய அந்த மூச்சை தான் வந்த அந்த இடத்துல சொல்லப்படும் ஓகே ஆனந்த் அப்படிங்கிறவர் என்னை கேட்குறாருன்னா அடுத்தது எனக்கு மேரேஜ் பண்ண விருப்பம் இல்லை வாழ்த்துக்கள் என் வீட்டில் சொல்லிட்டேன் டபுள் வாழ்த்துக்கள் ஆனால் என்னோட பேரண்ட்ஸ் என்னை வந்து நினைத்து கவலைப்படுகிறார்கள் உண்மைதான் பேரண்ட்ஸ் மனதை கஷ்டப்படுத்துவது மிகப்பெரிய பாவம் என்று தெரியும் வாழ்த்துக்கள் ஆனால் என் முடிவு முடிவில் உறுதியாக இருக்கிறேன் டபுள் வாழ்த்துக்கள் என் இறுதி காலத்தில் நான் இந்த உலகத்தை விட்டுட்டு போகும்பொழுது மனைவி குழந்தைகள் என யாரையும் பிரிகிறோம் என்ற மன வருத்தம் அடையாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கணும்னு இருக்கேன் பேரண்ட்ஸை இந்த ஒரு செயலில் மனவேதனை செய்தால் மிகப்பெரிய பாவம் வந்து சேருமா நீங்கள் பாவம் புண்ணியம் சேரும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலைக்கு வந்தும்பொழுதே அதில் உங்களுக்கு பாவம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் என்ன உங்களுடைய மனசில் குழப்பம் அப்படிங்கிறது இருக்குது இந்த சாகும் பொழுது மனைவி மக்கள் எல்லாத்தையும் துன்பப்படுத்திக்கிட்டு சாகக்கூடாது அப்படின்னு ஒரு நினப்ப வைக்கிறீங்களே இதே ஃபஸ்ட்டு ஒரு அர்த்தமற்ற ஒரு விஷயம் நீங்கள் வந்து கீழே ஒருத்தர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் இது சாக்காடு அப்படின்றது அவர் சொன்ன அந்த ஒரு ரிப்ளை கரெக்டான ஒரு விஷயம் தான் இது வந்து ஒரு சும்மா ஒரு சாக்காடு நான் வந்து இந்த ஒரு பந்தத்தில் இருக்கிறதுக்கு நான் ஒரு பயந்துக்கிறேன் அந்த பயப்படுறதுக்கு இது பண்ணுறது நமக்கு தெரியும் திருமணம் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய துன்பங்கள் வாழ்க்கையில் வரும் நிறைய விஷயங்களை சந்திக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு மனதைம் இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு சொல்லக்கூடிய இந்த சாக்காடு அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த நான் வந்து ஞானப்பாதையில் போகிறேன் பிரவான் நிலைக்கு போகிறேன் எனக்கு வந்து இந்த பந்தங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு நினப்பு உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து அப்பா அம்மா கவலைப்படுறாங்கன்னு தோணாது அது இந்த ஒரு வார்த்தை சொன்னீங்களே மனைவி குழந்தைகள் யாரையும் பிரிகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மன வருத்தம் வரக்கூட வர வருது வர வராமல் சாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஒரு எண்ணம் இருக்குது தலைவரை அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுனாலும் சரி பண்ணலைன்னாலும் சரி அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது உங்களுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது உண்மையாலுமே மனம் பக்குவம் அப்படிங்கிறது அந்த இடத்துல அடையவே இல்லை திருக்கமாக யோசிங்க திருமணத்தின் மேலே விருப்பம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஜாலியாக திருமணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோடு இருந்து வாழ்ந்துட்டு போங்க நிம்மதியே இருங்க சரியா அப்படி உங்களுக்கு நீங்களே ஒரு நொண்டி சாக்க சொல்லிவிட்டு இது பண்ணாமல் திருமணம் பண்ணாமல் நீங்கள் மனசில் ஒரு ஆசையும் வச்சுட்டு ஆசை இல்லைன்னு உங்களே ஏமாத்திட்டு செத்து போனீங்கன்னா மறுக்கா இதுக்காகன்னு ஒரு பிறப்பை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இது உங்கள் அப்பா அம்மா வந்து பாவம் வந்து அவங்க அப்பா அம்மா வருத்தப்படுறதுனால உங்களுக்கு பாவமெல்லாம் ஒன்றும் வந்து சேர இல்லை அதுக்கு இதுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை உங்களுடைய மனசே உங்களை திருப்பி இந்த வாழ்க்கையில் சேர்க்க வச்சிடும் அவ்வளோதான் ஸோ நீங்கள் முதல்ல தெளிவாங்க எனக்கு இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு தெளிவுக்குவாங்க இந்த உறுதி கொள்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையில உங்களை நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கிறீங்கிறதான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை வச்சு சொல்கிறேன் மனைவி மக்களை பிரியிடும் அப்படிங்கிற மன வருத்தம் அடையாமல் சாகணும்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற ஒரு சாக்காடு தான் இது விருப்பம் இருந்தாலும் இல்லைன்னு உங்களை நீங்களே மறைச்சிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் இது பொறுமையாக உட்காந்து யோசிங்க திருமணம் செய்யணுமா செஞ்ச ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு முதல்ல யோசிங்க இந்த மன வருத்தப்படுறதுக்கு தப்பிக்கிறதுக்கெல்லாம் முடியாது சரி மனைவி தான் வருத்தம் வருமா சாக போகிற நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க உதவி கேட்குறாங்க அந்த உதவி உங்கள் கண் முன்னாடி செய்ய முடியாமல் நீங்கள் ஏதோ செத்து போயிட்டீங்க அது உங்களை மன வருத்தப்பட வைக்காதா ஸோ அப்போ அந்த மன வருத்தம் உங்களை என்ன ஒன்று அது பாவமாக சேர்ந்து திருப்பி அடுத்தது எதாவது மனுஷனால் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பெறப்படுத்துருவீங்களா பக்குவம் வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையும் நமக்கு வர முடியுங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க ஸோ உங்களுக்கு மனசில் உண்மையாலுமே ஆழமான விருப்பம் இருந்ததுன்னா தைரியமாக கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழுங்க அப்பா அம்மையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க வேலை முடிச்சு ரைட்டு தானே டன்னுங்க ஸோ இதோட இன்றைக்கி உண்டான கேள்வி பதில் செஷன் அப்படிங்கிறது முடிஞ்சது அவ்வளோதான் கேள்விகள் இருந்தது நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரசமான செயலில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைந்தங்கள் நான் உங்க நேத்துலேருந்து தண்டப்பானேன் நன்றி I am! Let's keep it! I am!